பண்ணுவோம்மா இவைய நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரேன் இவருடைய எல்லா இறுதியங்களையும் ரகசியங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே இவருடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்து கொள்ளும் வல்லவராக இருப்பதற்காக இவருடைய தேவைகளை உணர்ந்து கொள்ளும் ஒரு வல்லமை உள்ளவராக இருப்பதற்காக உள்ள உள்ளங்களை திருப்தி செய்யும் ஒரு தெய்வமாக இருப்பதற்காக இந்த மாலை வேளையில் கருத்துடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் பல இடங்களிலே இருந்தே நேரம் எடுத்து வாஞ்சியோடு வந்திருக்கிறார்கள் வந்திருக்கிற யாரும் வாஞ்சி இல்லாமல் அப்பா அவர்கள் வாஞ்சிகளை நிர்திருப்தி செய்யும் இந்த மாலை வேடையிலே அவர்களை ஒரு புதிய முறையிலே நீர் ஆசிர்வை இந்த அருமையான கூட்டத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்த எங்கள் அருமையான பேராயர் ஐயா அவருடைய குடும்பம் அவர்களோடு தோளோடு தோல் இணைந்து நிற்கும் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் சகல குருவானவர்கள் சபை மக்கள் சபை பெரியவர்கள் இந்த ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜினுடைய நிர்வாக குழு பிரின்சிபல் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு நல்லா பாட்டு பாடின என்ன இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அருமையான கொயர் எத்தனையோ வாலண்டியர்ஸ் ஆண்டவர வாசலில் இருந்து இந்த இளைஞர் தம்பிமார்கள் எங்களை வரவேற்கிறார்கள் ஆண்டவர இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு நன்றி உங்களுக்கு அப்பா நீர் இந்த ஆசீர்வதிக்க சித்த கொண்டதற்காக இப்படி எல்லாம் செய்கிறீர் இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒரு புதிய முறையிலே ஆசிர்வதிப்பதற்காக இப்படி எல்லாம் செய்கிறீர் இன்னும் தொடர்ந்து செய்யும் ஆண்டவரே நாளைக்கு கூட்டம் முடிந்து விட்டாலும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த புதிய வருஷத்திலே அநேக புதிய காரியங்களை செய்யும் ஆண்டவர எங்களை உம்முடைய பக்கமாகவே வைத்துக் கொள்ளும் அர்த்தாவே நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜபக்கீரம் பிதாவே ஆமே ஆண்டருடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் ஆண்டவருக்கும் ஆலயத்திற்கும் முழங்கால் படியிடுதலுக்கும் கையிலே பைபிள் எடுப்பதற்கும் அதை திறப்பதற்கும் வாசிப்பதற்கும் நேரம் இல்லாமல் நோ டைம் மீன்ஸ் நோ மைண்ட் மனம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் இருந்து கொண்டிருக்கும் ஒரு வேலையிலே நீங்கள் இவ்வளோ வாஞ்சோடு வந்திருக்கிறீர்களே உங்களை ஆண்டவர் உங்கள் ஆயுசு நாட்கள் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பார் நிறைய சின்ன தம்பி தங்கிமாருடைய முகங்களை பார்க்கிறேன் இந்த சின்ன வயதிலேயே இந்த சாயங்கால வேலையில இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வர வேண்டும் என்கிற இந்த விருப்பம் எத்தனையோ உலகத்தில் உள்ள பெரியவர்கள் சின்ன வயதிலேயே அவருடைய வாழ்க்கையை மாறி இருக்கின்றது இவ் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் என்று சொல்கிறார் அஸ்கின் நமக்கு எத்தனை தானே இருந்தாலும் எவ்வளோ பெரிய பட்டம் இருந்தாலும் அதெல்லாம் அந்த ரெண்டு கையை வச்சு அப்படி தூக்கி ஒரு தள்ளி தள்ளி வச்சிடணும் நம்ம எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் எவ்வளோ தான் அசட் இருந்தாலும் மூவபுலோ இம்மூவபுலோ எவ்வளோ தான் நமக்கு சொத்து சவுரியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அந்த ரெண்டு கையை தூக்கி அப்படிங்கிற ஓரத்தில் வச்சிடலாம் நம்ம எவ்வளோ தான் ஃபிசிக்கல் பேலன் இருந்தாலும் மராத்தன் ரைஸ் ஓடக்கூடிய கூடிய ஒரு ஒரு வல்லமை நமக்கு இருந்தாலும் அந்த சரீர பலனெல்லாம் நம்ம எடுத்து அப்படி ஒரு ஓரத்தில் வச்சிடலாம் நம்ம எவ்வளோ பெரிய பதவியில் நம்ம இருந்தாலும் அந்த நாக்காலில் இருந்து இறங்கி அந்த பதவியெல்லாம் ஒரு சைடில் வச்சிடலாம் அதுகளெல்லாம் வெறுமையும் மாயையுமானது அவைகளெல்லாம் நம்மை தொடர்ந்து வரப்போவதில்லை உங்களுக்கும் எனக்கும் ஒரு கால அளவு இருக்கின்றது ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை விட்டு எத்தனையோ உயிர்கள் கடந்து போகின்றது ஒரு நாள் நாமும் பங்கெடுக்க இருக்கிறோம் வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் மாய்கை மாய்கை எல்லாம் மாய்கை என்று பெருசுங்கி சொல்லுகிறான் அப்படிப்பட்ட ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கையிலே அனித்தியமான இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே கையில் எடுக்க வேண்டிய வேதத்தை எடுக்கின்றவர்கள் மிகவும் பாக்கியவான்கள் தங்களை படைத்தவரை உயிருள்ள இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் பொழுதே நோக்கி பார்த்து விடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவரை மனதில் வைத்து இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளையும் துவங்கி படுக்க செல்கிறவர்கள் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே நீங்கள் அந்த பாக்கியத்தின் வரிசையிலே வந்து விட்டதற்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது அப்படியே ஒரு ஒரு ஹோல் டீமாக டயசிஸில் சின்ன பிள்ளைகளிலிருந்து வாலிபர்கள் தாய்மார்கள் இன்றைக்கு பகலில் ஐயாவுக்கு ஆண்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹோல் கிளர்ஜி என்ன அருமையான ஒரு டெடிக்கேட்டட் டீம் இப்படியே நீங்கள் போகும் பொழுது அடுத்த ஃபைவ் இயர்ஸில் இந்த கன்னியாகுமரி டயசிஸில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ஆண்டவர் டபுள் பண்ண முடியும் ட்ரிபிள் பண்ண முடியும் உங்களுடைய சபைகளில் இடங்கொள்ளாமல் போக வரைக்கும் சேரில் இடம் இல்லாமல் போக வரைக்கும் உங்களை ஆண்டு ஆசீர்வதிக்க முடியும் ஒருவேளை நீங்கள் டபுள் சர்வீஸ் மூணு நேரங்களிலே நான் ஆராதனைகளை நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் வர முடியும் ஆண்டு அபரிதமாக ஆசீர்வதிப்பார் பெரிய அதுதான் நான் உணர்கிறேன் நேற்றோ அதுக்கு நாளும் இன்றைக்கும் நாளைக்கும் நான் சொல்ல போகும் எதுவும் உங்களுக்கு புதிதானதே அல்ல ஏனென்றால் இந்த நற்செய்தி ஒரு பழைய செய்தி தான் நான் சொல்லும் அநேக வார்த்தைகள் வேதத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் உங்களில் அநேகருக்கு வேத புஸ்தகத்தில் அநேக விதமான அறிவு இருக்கின்றது ஆர்வம் இருக்கின்றது ஆகினாலே நான் சொல்லுவது ஒன்றும் புதிதல்ல அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்லும் பொழுது அப்படிலாம் உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான் பிரியமானவர்களே ஆனாலும் அந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கும் என்றைக்கும் என்னுடைய மனதில் சொல்ல வேண்டும் என்று இங்கு மட்டுமல்ல எங்கு சென்றாலும் இந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய இருதயத்தில் மிகவும் வன்மையாக நான் உணர்கிறேன் இந்த வார்த்தை தேவ அன்பிலே தொடங்கியது முந்தைய நாள் தேவ கிருபையிலே வந்தது நேற்று இன்றைக்கு உங்கள் நடுவிலே நான் வைக்க விரும்பும் தலைப்பு அரும் பெரும் மன்னிப்பு அரும் பெரும் மன்னிப்பு பெரியமானவர்களே இந்த மன்னிப்பை நாம் பெற்றுவிட்டால் நீங்கள் யாராவது பெற்றிருப்பீர்கள் என்றால் கத்தர்க்கு ஸ்தோத்ரம் ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் எனக்கு நிச்சயமாக தெரியும் கத்திரா ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி என்னை கழுவி இருக்கிறது என்கிற ஒரு நிச்சயம் உங்களிலே யாருக்காவது இருக்கும் என்றால் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அந்த நிச்சயம் உங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் காக்கப்படுவதாக முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆகும் ஒரு காலத்தில் கடைசி வரைக்கும் முடிவெருந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று கிறிஸ்து கூறிய அந்த நாட்களிலே இன்றைக்கும் அது உண்மையாக இருப்பதனாலே அருமையானவர்களே அது காக்கப்படுவதாக கிருமியாக காக்கப்படுவதாக ஒருவேளை அந்த அனுபவமே எனக்கு இல்லை ரட்சிக்கப்படும் அனுபவமே இல்லை மன்னிப்பு பெற்ற ஒரு அனுபவமே இல்லை ஒரு எண்ணம் இருந்தால் பிரியமானவர்களே உங்களுக்கு அதை இன்றைக்கு கொடுத்து விடுகிறார் இது ஒன்று கஷ்டமான காரியமல்ல இது மிகவும் சுழுவாக்கி விட்டார் மன்னிப்பு என்பது அரும்பெரும் மன்னிப்பு ஒரு சில நபர்களுக்கல்ல அவர் பக்கத்தில் வருகிற அனைவருக்கும் அந்த மன்னிப்பு அதற்கு எந்த கண்டிஷனும் இல்லை அது இலவசமான மன்னிப்பு அந்த மன்னிப்பை நாம் பெற்றுவிட்டால் மற்ற அத்தனையும் நேற்று நான் கூறினது போல நமக்கு அப்படியே வந்து விடுகின்றது பிரியமானவர்களே பெற்று கொள்ள வேண்டியது எல்லாவற்றையும் தூர வைத்துவிட்டு நம்முடைய இருதயத்திலே அந்த மன்னிப்பை நாம் பெற்று அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தை சொந்தமாக கொடுத்து பரிசுத்த ஆவியானங்களுடைய ஆலயமாக நம்முடைய சரீரத்தை அர்ப்பணித்து நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானங்களுடைய கண்ட்ரோலுக்குள் வந்து நம்முடைய ஆத்மா கர்த்தனில் கூறும் அந்த அனுபவத்திற்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு கிடைத்துவிட்டால் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய மனைவிக்கு நம்முடைய புருஷனுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வருங்காலத்திற்கு நம் கையை வைத்து செய்யும் அத்தனை வேலைகளுக்கு அத்தனையும் ஆசீர்வாதமாக இருக்கும் பெரிய பட் அனைத்தும் நமக்கு கூட்டி கொடுக்கப்படும் அருமையாக நிறைய வாலிப தம்பி தங்கை நான் பார்க்கிறேன் உங்களுக்கு ஒரு பொன்னான வருங்காலத்தை ஆண்டவர் கொடுப்பார் உங்கள் மனம் ஒரு நாளும் பொண்ணாகாதபடி அவரை காத்துக்கொள்வார் உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உங்கள் சபையை ஆசீர்வதிப்பார் நம்முடைய தேசத்தை அவர் ஆசீர்வதிப்பார் அவர் அவ்வளவு நல்லவராக இருப்பதனாலே நமக்கு மன்னிப்பை வழங்கினார் மன்னிப்பு என்பதை பற்றி பரிசுத்த வேதம் கூறுவதை தவிர இந்த உலகத்திலே வேற எந்த நூல்களும் கூறவில்லை பிரியமானவர்களே மன்னிக்கிறேன் வார்த்தை இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து வந்ததை தவிர வேற எந்த மனிதனிடத்திலிருந்து வரவில்லை பிரியமானவர்களே இந்த உலகத்துல மன்னிப்பு என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் இருப்பார் என்றால் அவர் கத்தராகிய இயேசு கிறிஸ்துதான் பிரியமானவர்களே அப்போ சிலர் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கூறுவது போல இயேசுவால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை பிரியமானவர்களே அதனாலே ஒருவராலும் அதை சொல்ல முடியவில்லை பிரியமானவர்களே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் இந்த மன்னிப்பை இந்த ரட்சிப்பை உச்சரிப்பதற்கு கட்டளை பெறவில்லை பிரியமானவர்களே எனவே அவர்களால் உச்சரிக்க முடியவில்லை பிரியமானவர்களே கத்தராய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது இத்தனை ஆச்சரியமான ஒரு செயலாக இருக்கின்றது பிரியமானவர்களே மனிதர்களுக்கு மன்னிப்பு என்பது மிகவும் அவசியமாக இருப்பதற்கு காரணம் மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து விட்டதினால் அவர்களுக்கு நானே வழி என்று சொல்லி அவர்கள் முகத்தை உற்று பார்த்து ஒருவர் சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு காரணம் எல்லாரும் வழி தப்பி போனதுனாலே அந்த ரோமர் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல ஏகமாய் போனார்கள் என்கிற அந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் ஏகமாக அழுகிய பழங்கள் போல மாறிவிட்டார்கள் மனிதர்கள் அழுகிய பழங்கள் அதை அவர்களாலும் ருசிக்க முடியவில்லை மற்றவர்களுக்கும் அவர்கள் பயனாக முடியவில்லை உலகத்திலே உள்ளத்திலே மனிதன் மாறாமல் அவன் அவனுக்கும் பிரயோஜனப்பட போவதில்லை அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிரயோஜனப்பட போவதில்லை இந்த சமூகத்துக்கும் அவன் புரோஜனப்பட போவதில்லை பிரியமானவர்களே வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் அவர்களால் பயனில்லாமல் போய்விடுகின்றது பிரியமானவர்களே மனிதனை தேவன் கெட்டவனாக சிருஷ்டிக்கவே இல்லை மனிதன் தான் கெட்டு போனதற்கு கடவுளை கோபிக்கவே முடியாத அருமையானவர்களே அவன் அவரை கோபிப்பான் என்றால் அவனுக்கு அந்த ஆறாவது அறிவை அவர் அன்றைக்கு எடுத்திருக்க வேண்டும் ஆதாமும் ஏவாளும் என்றைக்கு தப்பு செய்தார்களோ உங்களுக்கு நான் கொடுத்தேன் இந்த அறிவை தூதரிலும் சற்று உங்களை சிறியவனாக்கினேன் அனைத்தையும் உங்களுக்கு அடியிலே கொண்டு வந்தேன் எல்லாவற்றையும் ஆளுங்கள் என்று சொன்னேன் ஆனால் நீங்கள் தப்பு செய்து விட்டீர்கள் இனி உங்களுக்கு அடியிலே ஒன்று வரப்போவதில்லை உங்கள் வீட்டு நாய் கூட உங்களுக்கு கீழ்ப்படிய போவதில்லை நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய போவதில்லை ஆசிரியருக்கு மாணவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை சட்டத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய போவதில்லை எல்லாரும் எப்எல்ஏஸாக மாறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலையிலே மனிதர்கள் தங்களை உண்டாக்கி கொண்டுவிட்டு அவர்கள் கடவுளை சேலஞ்சு பண்ணுவார்கள் என்றால் ஆனாலும் அந்த ஆறாவது அறிவை அவர் எடுக்கவே இல்லை அவர்களை விட்டு வைத்து கொண்டே வந்தார் பிரசங்கி ஏழு இருபத்தி ஒன்பது கூறுவது போல இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் தாங்களே தங்களை கெடுத்து கொண்டார்கள் பிரியமானவர்களே எல்லாம் இருக்கின்றது கம்ப்யூட்டரிலே நீங்களே உங்கள் கையில் இருக்கும் அந்த மவுசை வைத்து உங்களை கெடுக்கவும் செய்யலாம் எத்தனையோ நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கின்றது அதை எடுக்கவும் செய்யலாம் அதுதான் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம் தெரிந்தெடுக்கும் சக்தி அப்படிப்பட்ட மனிதனாக கடவுள் உண்டாக்கினதுனாலே மனிதன் சோடமை இஷ்டானான் அதானே சோதோமிலை நடந்தது ஆணோடு ஆண் தப்பிதம் செய்வதற்கு அந்த வார்த்தை வந்தது ஏனென்றால் சோதோமிலை இருந்தவர்கள் ஆணோடு ஆண் கெட்டுத்தனமாக நடந்தார்கள் சோடமை பெண்ணோடு பெண் லெஸ்வியனை சகோதரனே சௌதரியே இருபதாவது நூற்றாண்டு இருபத்தோராவது நூற்றாண்டு என்கிறோம் மனிதனோ அந்த பழைய காலத்திலே தான் இருக்கிறான் பாவ உலகத்திலே தான் இருக்கிறான் அவன் எதிலும் முன்னேறவில்லை எதிலும் முன்னேறவில்லை அவன் நாசாவுக்கு போய்விட்டு வந்தாலும் அவளுடைய மனம் மாறவில்லை பிரியமானவர்களே மனிதன் ஒரு மிருகமாகிவிட்டான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் கடவுளை கோபிப்பதிலே அர்த்தமே இல்லை பெரியமானவர்களே பகுத்தறி உள்ளவனாக ஞாபக சக்தி உள்ளவனாக சரீர பலன் உள்ளவனாக அவன் கர்த்தரோடு இருந்தவனாக சிருஷ்டிக்கப்பட்டு அவனே அவனே அவர் கொடுத்த அந்த அந்த சுதந்திரத்தை துர்பிரயோகம் செய்தான் அவன் கண்ணை துர்ப்பிரயோகம் செய்தான் பிரியமானவர்களே ஆதி ஆகும் மூன்றாவது அதிகாரத்தில் இச்சை என்று ஒரு வார்த்தை வருகின்றது அல்லவா அந்த எபிரே வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால் வரம்பு மீறுதல் கோட்டை தாண்டுதல் ஒரு மனிதனுக்கு ஒருவள்தான் மனைவியாக இருக்க முடியும் அவன் இன்னொரு பெண்ணையும் அவன் எட்டி பார்ப்பான் என்றால் அவன் வரம்பு மீறுகிறான் பிரியமானவர்களே அவன் பிரிதொரு பெண்ணோடு கள்ள தொடர்பு வைத்திருப்பான் என்றால் அவன் வரம்பு மீறுகிறான் கோட்டை தாண்டுகிறான் பிரியமானவர்களே அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பையனோடு நீ தொடர்பு வைத்திருப்பாய் என்றால் ஏதாவது ஒரு பிள்ளையோடு நீ வைத்திருப்பா என்றால் நீ வரம்பு மீறுகிறாய் தம்பி நீ கோட்டை தாண்டுகிறாய் தங்கை வரம்பு மீறுகிறார்கள் கோட்டை தாண்டுகிறார்கள் பிரியமானவர்களே மனிதர்கள் அதை பற்றி பொருட்படுத்துவதே இல்லை பிரியமானவர்களே ஐரோப்பிய நாடுகளிலே இப்பொழுது கம்பேனியன்ஷிப் கம்பேனியன்ஷிப் ஒரு கல்யாணம் கெட்டாமலே ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் ஒன்னா இருக்கலாம் ஏழாவது அதிகாரம் இருபதாவது நீதிமான் பூமியில இல்லை எல்லோரும் கெட்டு போய்விட்டார்கள் பிரியமானவர்களே பாவம் என்பது விரும்பப்படத்தக்கதாக இருப்பதனாலே கெட்டு போகிறார்கள் கைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பதனாலே ஒரு விபசாரம் செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய தெருவிலேயே அதற்கு வாய்ப்பு இருக்கும் இதற்காக பஸ் எடுத்து திருவனந்தபுரம் போக வேண்டியதில்லை அந்த பாவத்தை செய்யும் பொழுது ஒரு இன்பம் இருக்கின்றது ஆகினாலே மனிதன் துடிக்கின்றான் ஆனால் அதை செய்த பின்பு அவன் புழுவாக மாறுகிறான் அவன் இருதயம் குத்துகின்றது அவன் தொண்டை அடைக்கின்றது அவன் பார்வை மங்குகின்றது அவனுடைய கால் நடுகுகின்றது அவனுக்கு எதிலுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியவில்லை சின் இஸ் டிசைரபுள் சின் இஸ் ரீச்சபுள் சின் இஸ் என்ஜாயபுள் பட் என் இஸ் டெரிபிள் பிரியமானவர்களே நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுவது போல உன் பாவம் உன் வீட்டு வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறது நம்ம பாவம் செய்துட்டு நம்ம வீட்டுல ஒரு பாவம் இருக்குது அல்லது ஒரு வீட்டு தலைவனாக நான் பாவம் செய்துகிட்டு இருக்கேன் என் மனைவிக்கு தெரியாது என் பிள்ளைகளுக்கு தெரியாது என்னுடைய ரகசிய வாழ்க்கை நான் பாவம் செய்துகிட்டு இருக்கிறேன் நான் பாவம் செய்துகிட்டு இருக்கேன் நான் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது நான் படிகளை மிதித்து செல்வதில்லை என் பாவங்களை மிதித்து செல்கிறேன் நான் வரும்பொழுது படிகளில் ஏறி வரவில்லை என் பாவங்களில் ஏறி வருகின்றேன் உன் பாவம் உன் வீட்டு வாசல் படியிலே படித்திருக்கும் அதனுடைய பொருள் உன் கண்ணை விட்டே போகாது உன் மண்ணை விட்டே போகாது உன் சந்ததியை விட்டே போகாது உன் ஞாபகத்தை விட்டே போகாது பிரியமானவர்களே அருமையானவர்களே இன்றைக்கு எத்தனை இருக்கின்றது நமக்கு விஞ்ஞானம் கொடுத்துருக்கின்றது எல்லாம் சுலபமாகிவிட்டது எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் ஆனால் என்ன சந்தோஷத்தோடு மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்ன கம்யூனிகேஷன்ஸ் ஹை ஸ்பீடு டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மனிதர்களுக்கு இன்றைக்கு இருக்கின்றது உண்மையிலே பார்க்க போனால் இந்த காலத்து மனிதர்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் ஆனால் எந்த காலத்தை விட இந்த காலத்து மனிதர்கள் தான் மிகவும் துக்கத்தோடு வாழ்கிறார்கள் எத்தனையோ குடும்பங்களிலே கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் சந்தோஷமே இல்லை பெரியமானவர்களே ஒரு சின்ன பாயிண்ட்லையும் ஒரு ஆர்குமெண்ட் வந்து விடுகின்றது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை எல்லாம் அப்படியே ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்லே இன்னைக்கு குடும்பங்கள் போய் கொண்டிருக்கின்றது டைவோர்ஸ் எத்தனை பிரியமானவர்களே சந்தேகங்கள் எத்தனை புருஷனுக்கு மனைவி மேல் சந்தேகம் மனைவிக்கு புருஷன் மேல் சந்தேகம் பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல் சந்தேகம் ஆனாலும் வீடு போய்கொண்டிருக்கின்றது நம்முடைய பாவம் நாம் திருச்சபையாக ஒரு நன்மை இந்த தேசத்திற்கோ யாருக்கோ செய்ய முடியும் என்றால் அவர்களை பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வழி நடத்துவதுதான் பிரியமானவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக பெற்றோர்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நன்மை செய்ய முடியும் என்றால் நீங்கள் என்னேன் பிளான் பண்ணலாம் நம்ம பிள்ளை ஒரு மெடிக்கல் டாக்டராக வரணும் ஒரு இன்ஜினியராக வரணும் இப்படி வரட்டும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வரட்டும் எத்தனையோ வரலாம் அதெல்லாம் நல்லது இருக்கட்டும் நான் வேண்டானே சொல்லலை ஆனால் உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்னொரு வித்தியாசமானதை நீங்கள் யோசிக்கும் பொழுது பெற்றோர்களாக விசுவாசத்துக்குள் வந்த பெற்றோர்களாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டோட அவங்க எத்தனை நாளைக்கு இருக்க போறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பட்டு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட கான்டெக்ட் பண்ணவே முடியவில்லை ஆனால் அவங்க நம்ம சின்ன பிள்ளைங்களாக நம்மோடு கூட நம்ம கைக்குள்ள நம்ம பிள்ளைங்க பொழுது நம்ம ஒன்றே ஒண்ணு செய்திடணும் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் நம்ம பிள்ளைங்களை பட்டமாக ஒரு ரூமில் வச்சு குடும்ப ஜெபம் பண்ணிடணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமே நம்ம பிள்ளைங்களை கோயிலுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகணும் இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான் ஆனால் இதுதான் உங்களுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப் போகின்றது வேறு ஒன்றுமே இல்லை பெரியமானவர்களே பெரிய பணம் இருக்கின்றது கையிலே பிள்ளைக்கு வேண்டிய மார்க் கிடைக்கவில்லை ஆனால் பிள்ளையை மெடிக்கலில் போட வேண்டும் ஏதாவது ஒரு ஒரு பணம் கொடுத்து ஒரு கேபிட்டல் ஃபீ கொடுத்து என் பிள்ளையை நான் மெடிக்கல்ல வச்சிடணும் பெரிய மாணவர்கள் அவசியமே இல்லை பெரிய மாணவர்கள் நீங்கள் இதை செய்துவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் மெரிட்டிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் யாருக்கும் காசு கொடுத்து நம்ம சீட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை எந்த பெரியாளுடைய கையையும் பிடித்து கெஞ்ச வேண்டியதே இல்லை நம்ம பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளுக்கும் மேலே வந்துடுவோம் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது நாம் பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகளாக தாயும் தவப்பணும் அப்படியே பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அவங்கள குடும்ப ஜபம் பண்ண வைக்கணும் அவங்க காப்பி அடிப்பாங்க அப்பா எப்படி செய்கிறாங்களோ அப்படிதான் பிள்ளை செய்ய போகுது அம்மா எப்படி உடுக்குறாங்களோ அப்படிதான் பிள்ளை கொடுக்க போகுது அப்படினால காப்பி அடிப்பாங்க அந்த பிள்ளைகளை பிரியமானவர்களை நம்ம ஆண்டுக்குள்ள நடத்துரு அப்படியே கொண்டு போயிட்டான் பாவம் நம்முடைய வீட்டு வாசல்படிகளில் இருக்காது இல்லை என்றால் என்னாகவும் அதாவது பாவம் செய்து விட்டு பிடிபடாமல் இருக்க முடியாது மறைக்கவே முடியாது ஒருவேளை ஒரு சிலர் இன்கம் டாக்ஸுக்கு அவருடைய கணக்குகளை மறைத்து பார்க்கலாம் ஒருவேளை போலீஸ்காரர்களுக்கு சில கிரிமினல்ஸை மறைத்து பார்க்கலாம் இந்த உலகத்து மனிதர்களுக்கு ஏதாவது ஒன்றை அப்படி கவர் பண்ணி விடலாம் ஆனால் எல்லா இறுதிங்களின் ரகசியங்களையும் அறிகிற ஆண்டவர் எல்லாருடைய சீக்கிரையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் அவருடைய கண்ணுக்கு ஒரு தப்பு செய்துட்டு தப்பி ஓடவே முடியாது ஓடவே முடியாது பெரியமானவர்களே அருமையானவர்களே உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நாம் குடும்பத்திற்குள் பேசிக்கொள்ள வேண்டும் நாம் வேலை செய்யும் இடங்களிலே நமக்கு யாராவது நண்பர்களாக ஸ்னேதர்களாக வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த விவரம் தெரியவில்லை என்றால் இதை நாம் சொல்ல வேண்டும் பெரியமானவர்களே பாவம் என்பதை பற்றி நாம் பேச வேண்டும் பெரியமானவர்களே என்றால் இந்த பாவத்திலே தான் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வரப்போகின்றது பெரியமானவர்களே படிப்பை பற்றி பேசுகின்றோம் அரசியலை பற்றி பேசுகின்றோம் காலநிலையை பற்றி பேசுகின்றோம் பாவத்தை பற்றி பேசுவது இல்லை நாம் பற்றி பேச வேண்டும் இதை செய்வது சரியல்ல உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் தப்ப முடியாது நானும் தப்ப முடியாது நீங்களும் தப்ப முடியாது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனு இறக்கம் பெறுவான் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த பாவத்தை மறைத்து மறைத்து வாழவே முடியாது பிரியமானவர்களை ஐயா வாலிபர்களுக்கு ஒரு கூட்டம் வச்சுருந்தாங்க எவ்வளோ தம்பி தங்கமாக வந்திருந்தாங்க ஆடிட்டோரியம் ஃபுல்லாக இருந்துச்சு வெளியேனு தம்பி மாதிரி உட்காந்துருந்தாங்க உட்கார்ந்து உட்காந்துருந்தாங்க நான் அவங்கள்ட்ட ஒரு ஸ்டோரி சொன்னேன் அது உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் இந்த பாவம் வந்து நம்ம விடாது நம்ம ஆண்டு அறிக்கைடலைன்னா நம்ம அப்படியே பிடிச்சுக்கிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் நான் சொன்னேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் ஒலிம்பிக் விளையாட்டுல ஒரு பெண் ஸ்டெல்லா வால்ஸ் போலந்து நாட்டை சேர்ந்த பெண் ஸ்டெல்லா வால்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஒலிம்பிக்ல நூறு மீட்டர் ஓட்டத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஒலிம்பிக் மெடல் வாங்கினான் அதுக்கு அடுத்த ஒலிம்பிக்லையும் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கினான் அதுக்கு அடுத்த ஒலிம்பிக்லையும் ஃபர்ஸ்ட் வந்தான் ஆனால் நாலாவது ஒலிம்பிக்ல வர முடியல தோத்து போயிட்டான் அப்போ அமெரிக்காவில் உள்ள ஹெலினா ஸ்டீபன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் அந்த நாலாவது ஒலிம்பிக்கில் அவ மெடலை வாங்கிட்டா நூறு மீட்டரில் உடனே போலந்து மக்கள் எல்லாரும் அந்த கெலன் ஸ்டீஃபன்ஸ் என்று சொல்லுகிற அந்த அமெரிக்க பெண் அந்த நூறு மீட்டர் ஓட்டத்தில் ஜெயித்தாலே அந்த பெண் ஒரு பெண் அல்ல அவள் ஒரு ஆண் என்று சொல்லி புரொட்டஸ்ட் பண்ணினார்கள் அவள் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய வேடத்திலே அவள் ஓடினதுனாலே அவள் வந்து ஜெயித்து விட்டாள் என்று அதனாலே ஹெலன் ஸ்டீஃபன்ஸ் சொல்லப்படுகிறேன் அந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு அநேக டெஸ்ட் நடந்தது பிரியமானவர்களே அவள் ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணப்பட்டாள் அந்த டெஸ்டிலே அவள் ஒரு பெண் தான் என்று கண்டுபிடித்தார்கள் பிரியமானவர்களே இந்த ஸ்டெல்லா வால்ஸ் மூன்று முறை ஒலிம்பிக் பதக்கம் எடுத்த பெண் நாற்பத்தி நாலு வருடங்கள் தொடர்ந்து அதுக்கு பிறகு வாழ்ந்தாள் நாற்பத்தி நாலு வருடங்கள் ஒரு நாள் போலந்தில் ஒரு சிட்டியிலே ஒரு சண்டையிலே அவள் ஈடுபட்டு சுட்டு கொல்லப்பட்டாள் அவள் சுட்டு கொண்ட பிறகு அவளை பார்த்தார்கள் அவள் தான் ஒரு ஆண் மூன்று ஒலிம்பிக் மெடல்களை எடுத்த அவள் ஒரு அவன் பிடிபட்டாள் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஹிடன் லைஃப் நம்முடைய சீக்ரெட் லைஃப் நம்முடைய சீக்ரெட் தாட்ஸ் இதிலே பாவம் வரவே கூடாது பிரியமானவர்களே இதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே எனக்கும் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஒரு பியோர் மைண்ட் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமுள்ளதாக இருக்கட்டும் கர்த்தாவே என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவர இருதயத்தின் தான் வாய் பேச போகின்றது பிரியமானவர்களே இந்த வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படத்தக்கதாக இருக்கட்டும் ஆண்டவரே சின்ன தம்பி சின்ன தங்கையே என் அருமையான வாலிப தம்பி வாலிப தங்கையே ஐயாமார்களே அம்மா மார்களே இந்த ஜபத்தை நீங்கள் விட்டுவிடாதே விடாதே அப்படியே இதை நம்ம செய்தா இந்த பாவம் ரொம்ப தொலைவில் நம்ம பெயரும் பிரியமானவர்களே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எஸ் பதினெட்டு இருபது கூறுகின்றது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூறுகின்றது இவள் எல்லாவற்றையும் நாம் யோசித்து பார்த்தால் எங்கே போவேன் மா ஆகிவிட்டேன் எங்கு போனாலும் பாவம் என்னை சூழும் பிரியமானவர்களே நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலை பண்ண முடியும் என்று பவுலோ போசலன் ஒரு குறிப்பு கோருகின்றார் அந்த நாட்களிலே ரோம தேசத்திலே ஒருவன் இன்னொருவனை கொலை செய்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா அந்த கொலை செய்தவனுடைய பிரேதத்தை எடுத்து யார் கொலை செய்தார்களோ அவருடைய முதுகலை வைத்து கட்டி விடுவார்கள் அவன் அந்த பிரேதத்தை வைத்தே நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது அவன் சொல்லும் வார்த்தையை பவர் சித்த பவுல் வேதபூஷத்தில் எழுதியிருக்கிறார் அவன் இதே வார்த்தையை சொல்லுவான் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தை யாராவது அவிழ்த்து விட முடியுமா நாம் எல்லாருமே நிர்பந்தமான மனிதர் தான் நானும் ஒரு நிர்பந்தமான மனிதன் தான் உலகத்தில் பிறந்த எல்லாருமே நிர்பந்தமான மனிதர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் நமக்குள்ளே ஒரு பாவம் இருக்கின்றது சுமந்து கொண்டே அண்ட் ஆக்சுவல் சின்ஸ் ரெண்டு பாவமும் நம்மை தொடர்கின்றது பெரிய மாணவர்களே ஒரிஜினல் சின் ஆக்சுவல் சின்ஸ் இந்த ரெண்டு பாவமும் நம்மை நெருக்க 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 நம்முடைய வீட்டிலே சந்தோஷத்தோடு பேச முடியவில்லை நம்முடைய மனைவியிடத்தில் அன்போடு பேச முடியவில்லை நம்முடைய பிள்ளைகளை ஒரு தப்பு செய்து விட்டால் தாங்க முடியவில்லை நம்முடைய நண்பர்கள் நம்மளை ஏதாவது சொல்லிவிட்டால் கேள்வி பண்ணிவிட்டால் பொறுக்க முடியவில்லை பெரிய மாணவர்களை காரணம் நமக்குள்ளேயே நாம் பொங்கிக் கொண்டு எதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ரொம்ப ரியாக்ஷனரிஸாக நாம் மாறிவிடுகிறோம் பொறுமை என்பதே எழுந்து போகிறோம் என்ன செய்வது இதற்கு ஒரு விடை காணாமல் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்தாலும் நம்முடைய உள்ளான மனுஷனிலே எத்தனை எத்தனை கொந்தளிக்கும் கடல் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சுனாமி வேகமாக ஓடக்கூடிய கொந்தளிக்கும் அலைகள் நம்முடைய இறுதியத்திற்குள்ள இருப்பதனால நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் தூங்கினாலும் சந்தோஷம் இல்லை முழித்தாலும் சந்தோஷம் இல்லை ஒரு டெலிவிஷனை பார்த்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் என்றால் அதிலே நடக்கும் நாட்டியங்களும் சந்தோஷம் தரப்போவதில்லை தோன்றும் முகங்களும் சந்தோஷம் தரப்போவதில்லை எத்தனை சினிமா பாட்டு கேட்டாலும் சந்தோஷம் தரப்போவதில்லை எத்தனை இருக்கின்றது ஐப்பாடு என்கின்றார்கள் எத்தனை இருக்கின்றது போனிலேயே நாம் நம்முடைய எத்தனை பாட்டுகளை போட்டுக்கொள்ளலாம் காதலே மாட்டிக்கொள்ளலாம் இருதயத்திலே பிடிபடுகிறான் பிரியமானவர்களே ஒரு பெரிய சைக்காலஜி சொல்கிறான் ஒரு மனிதன் எவ்வளவு அதிகமாக மியூசிக்கை ஏற்றுகின்றானோ அவ்வளவு அதிகமாக உடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை என்று கூறுகிறான் ஒரு மியூசிக் எவ்வளவு அதிகமாக சத்தம் கேட்க வேண்டும் என்று மனிதர்கள் சத்தத்தை கூட்டுகின்றார்களோ அந்த அளவிற்கு அவருடைய மனதிலே சமாதானம் இல்லை என்று கூறுகிறான் மனிதர்கள் இறைச்சல்களின் நடுவிலே வாழ விரும்புகிறார்கள் கூச்சல்களின் நடுவிலே வாழ விரும்புகிறார்கள் நாட்டியங்களின் நடுவிலே மாற விரும்புகிறார்கள் ஏதாவது ஒன்றை பார்த்து ஒன்றை கேட்டு அவருடைய உள்ளுக்குள் இருக்கும் அந்த போராட்டத்தை அமுக்க பாக்கிறார்கள் வெடிக்கின்றது முடியாதே என்ன செய்வது எங்கே போவேன் பாதகனானேன் எங்கும் போக முடியாது பெரிய நம்ம போக முடியாது நமக்கு நல்ல நம்மளை கத்துறது வந்து எப்படியோ நல்லவர் பாருங்க அவர் நம்ம செம்மையானவர்களாக சிருஷ்டித்தார் தப்பிதமெல்லாம் நடந்து போச்சு அவர் அவர் தான் இறக்கம் பாராட்டணும் வேற என்ன செய்ய முடியும் நம்ம என்ன செய்தாலும் வெளியே வர முடியாது தண்ணிக்குள்ள விழுந்தவன் நீச்சல் அடித்தா வெளியே வந்துடலாம் சேற்றுக்குள் விழுந்தவன் உன்ன உன்ன இன்னும் கீழே தான் போவான் நம்மளே நம்ம பாவத்திலிருந்து வெளியே வந்துடலாம் வெளியே வந்துடலாம்னு அடுத்த நாள் அதை விட மோசமான பாவத்தில் விழுவோம் முடியாது அப்படின்னாலும் நமக்கு பரத்திலிருந்து ஒரு கிருமை வருந்தால் தான் முடியும் தான் அப்படியே வந்தது பிரியமானவர்களே ஆழமான ஒரு குழிக்குள்ளே ஒருவன் விழுந்து விட்டான் அந்த குழிக்குள்ளே இருந்தவன் கத்துகிறான் யாராவது என்னை வெளியே எடுத்து விட முடியுமா என்று கத்துகிறான் அந்த பாதையில எத்தனையோ பேர் போகிறார்கள் காது கேட்காத மாதிரி போகிறார்கள் ஆனால் ஒருவன் வருகிறான் அவனை உற்று பார்க்கிறான் கத்துகிறான் கொஞ்சம் தூக்க முடியுமா என்று கேட்கிறான் அவன் சொல்லுகிறான் முட்டாள் இந்த குழி இருக்கிறது என்று உனக்கு தெரியாதா உனக்கு கண் இல்லையா ஏன் விழுந்தாய் போய்விடுகிறான் மறுபடியும் அவன் கத்துகின்றான் யாராவது என்னை வெளியே விட்டு வெளியே கொண்டு வர முடியுமா என்று இன்னொருவன் வருகிறான் என் கையை நீட்டுகிறேன் என் கையை பிடிச்சுக்க தூக்கி விட்டுருவேன் என்கிறான் ஆனால் அவனும் ஆழமான குழிக்குள்ள இருக்கான் அவனும் கையை நீட்டுறான் இவனும் கையை நீட்டுறான் ஆனால் தொட முடியல நான் என்ன செய்வேன் என்னால் முடிஞ்சது உனக்கு செய்தேன் போயிட்டு வரேன் போயிடுறான் ஆனால் இன்னொருவர் வருகிறார் ஒரு கயிறை உள்ளே விடுகிறார் அந்த கயிறை பிடித்துக் இந்த கயிறு உன்னை அப்படியே மேலே கொண்டு வந்து விடும் இந்த கயிறு ஒரு மரத்திலே கட்டப்பட்டிருக்கின்றது அந்த மரத்துல இந்த கயிறு இருக கட்டப்பட்டிருக்கின்றது இந்த கயிறு அக்காது இந்த கயிறை பிடிச்சு 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 நீ மேல வந்துடலாம் பிடிச்சா பிடிச்சா மேலே வந்தா அந்த கயிறு அன்பின் கயிறு கட்டப்பட்ட மரம் சிலுவை மரம் அது தவிர இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் எந்த காலத்திலும் வேறு விடுதலையே இல்லை தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதே சமயத்தில் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார் அன்பும் நீதியும் சந்தித்த இடம் சிலுவை அது சந்திக்க தன்னை ஒப்பு கொடுத்த நபர் கிறிஸ்து சிலுவையை பார்க்காம பெத்தலேகம் பார்க்காம கல்வாரியை பார்க்காம ஒரு எழுநூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஏசாயா ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் அது அவன் கண்ணால பார்த்தது போல என்ன அழகாக எழுதியிருக்கிறார் பிரியமானவர்களை நம்முடைய அக்கிரம நிமித்த அவர் காயப்பட்டு நம்முடைய பாவங்கள் நிமித்த அவர் தண்டிக்கப்பட்டார் நம்மேல் வரக்கூடிய நிந்தை அவர் மேல் விழுந்தது என்ன ஆச்சரியம் பிரியமானவர்களே மாணவர்களே என் அருமையானவர்களே நான் சொன்னது போல இதெல்லாம் உங்களுக்கு புதிதானதல்ல ஆனால் இது நம்முடைய மனதிலே பச்சை மரத்திலே அடித்து ஆணி போல பதிந்து விட்டால் இந்த உலகத்திலே நாம் அனைத்து ஆசீர்வாதங்களிலும் பள்ளியை பெருகி விடுவோம் பெரிய ஆனால் இவன் யோசேப்பின் குமாரன் இவன் பைத்தியக்காரன் இவன் பெயர் சபோ என்று இவரை தள்ளி விடுவோம் என்றால் பாவம் உங்களையும் என்னையும் பந்தாடும் பிரியமானவர்களே எவ்வளவு இறக்கம் எவ்வளவு தயவு எனக்கு உங்களுக்கு மன்னிப்பு வேணுமா இல்லாட்ட தண்டனை வேணுமா இது ரெண்டுல ஒன்று தான் உலகத்தில் எல்லாருக்குமே என்றால் பாவம் என்பது சும்மா விட போகிறதில்லை அது விடாது அந்த தண்டனை வரத்தாம் போது அதை நிராகரிக்கவே முடியாது ஆனால் அந்த தண்டனை வேண்டாம் ஐயா எனக்கு மன்னிப்பு வேண்டும் எனக்கு மன்னிப்பு வேண்டும் நீங்க எல்லாரும் தான் வாஞ்சிப்பீங்க நானும் தான் வாஞ்சிக்கிறேன் நம்ம பிள்ளைகளுக்காகவும் வாஞ்சிக்கணும் ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு தடைப்பட்டவங்களுக்காகவும் வாஞ்சிக்கணும் நாகர்கூரில் கன்னியாகுமரி உள்ள எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் ஆண்டவரே தண்டனையே வேண்டாம் ஐயா யாருக்கும் ஒன்று தண்டனை கொடுக்க வேண்டாம் நாங்கள் எல்லாரும் பாவம் செய்வதுதான் உண்மைதான் எங்களை மன்னித்துக் கொள்ளும் எங்களை அடிக்காதையும் எங்களை அணைத்துக் கொள்ளும் எங்களை எத்தாதையும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை தள்ளாதையும் எங்களை தழுவிக்கொள்ளும் அதான் ஆண்டவர் வந்தார் அது விளங்க மாட்டேங்குது எனக்கு அது விளங்காது உங்களுக்கு ஒரு நாள் வரும் பொழுது அந்த குறைவானது அகன்று போகும் நமக்கு நிறைய தெரிஞ்சிடும் என்னுடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும் பொழுது எத்தனையோ பாட்டுகளில் பாடுறோம் அந்த பாடுகள்ல அங்க பொல் பொன் பொண்ணாத இருக்கும் அந்த புளோரிங் எல்லாம் அங்கெல்லாம் தங்கமாக இருக்கும் ஏன்னா இதுதான் நமக்கு இந்த உலகத்தை பெருசா தெருது பொண்ணு வெள்ளி பணம் பெரிய மனுவில் இதை வச்சே பரலோகத்தை நம்ம அப்படியே அலங்கரித்து விடுகிறோம் ஆனால் பரலோகத்திலே அந்த பொன் நமக்கு சந்தோஷம் தரப்போவதில்லை பிரிய மாணவரில் கத்திரா ஏசு ஐந்து புண்கள் நமக்கு சந்தோஷத்தை தரப்போகிறது வேற எதை நம்ம பார்க்க போறோம் அந்த ஒவ்வொரு காயமாக பார்க்க போறோம் ஐந்து காயங்கள் எனக்காக ஏசுராஜா ராஜா ஐந்து காயங்கள் ஐந்து காயங்கள் ஐந்து கண்டத்தில் உள்ள அத்தனை எனக்காக உனக்காக தம்பி தங்கையை கொன்றது பிதா கொல்ல வைத்தது என்னுடைய பாவம் இது பரலோகத்தினுடைய ஒரு நியமனம் இது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இதை நம்மால் ஏற்றுக்கொண்டு முடியும் இதை விசுவாசிக்க முடியும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை அழுகி போன பழமாகுவதில்லை சாவது இல்லை அருமையானவர்களே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்பதை எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டில் இருக்கிறது சில காரியங்களை நெருப்பு சுத்தம் பண்ணிவிடும் சில காரியங்களை தண்ணீர் சுத்தம் பண்ணிவிடும் ஆனால் இந்த பாவம் என்று வந்துவிட்டால் நெருப்பும் ஒன்று செய்ய முடியாது தண்ணீரும் ஒன்றும் செய்ய முடியாது அதை செய்யத்தக்க ஒன்றே ஒன்று ரத்தமும் அல்ல மனித ரத்தமும் அல்ல கத்தராகியேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிரியமானவர்களே வேற எந்த ரத்தமும் அல்ல பிரியமானவர்களே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வேகமாக மீகாவிலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன் அருமையானவர்களே மீகாவிலே இருந்து இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் நீங்களும் பார்த்து கொள்ளுங்கள் மீகா தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே ஒன் ஜீரோ செவன் நைன் பேஜ் நம்பர் ஒன் ஜீரோ செவன் நைன் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது பக்கம் அதிலே மீகாவை பாருங்கள் உங்களைப் போல் என்னைப்போல் தப்பிதங்கள் செய்துவிட்டு நம்முடைய மனசாட்சி நம்முடைய கொள்கின்றது குத்துகின்றது சித்திரவதை செய்கின்றது அப்பொழுது அவர் சொல்வதை பாருங்கள் மீகா ஆறு ஆறு ஏழு வாசிக்கிறேன் எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு உண்பாக பணிந்து கொள்வேன் தகன பலிகளைக் கொண்டும் ஒரு வயது குட்டிகளைக் கொண்டும் அவர் சந்நிதியில் வர முடியுமோ ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் என்னையாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பெரியமாயிருப்பாரோ என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் போக்க என் கற்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ நான் ஒரு நரபலி இட வேண்டுமோ பிரியமானவர்களே சொல்வது சாதாரணமான மனிதன் அல்ல ஒரு சாதாரணமான மனிதன் பிரியமானவர்களே அதற்கு பதில் தான் கத்ராத்தம் ரத்தம் நமக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஒவ்வொரு நற்கர்ணை ஆராதனையிலையும் நம்ம அந்த நற்கர்ணை ஜபில் நம்ம மொல்ல வாங்கி நிற்கும் பொழுது நம்ம அதை வாங்கும் பொழுது நமது காதில் மெல்லிய சத்தம் ஒன்று கேட்குது உனக்காக பிடிக்கப்பட்ட சரீரம் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் பெரிய மாணவர்களே அது எத்தனை ஆசீர்வாதமான சத்தம் நமக்கு அது எத்தனை ஆசீர்வாதமான ஒரு நற்கரணி ஆராதனை நமக்கு பிரியமானவர்களே அருமையானவர்களே இன்றைக்கு நீங்கள் செய்யும் நல்ல தீர்மானம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் வருடம் உங்களுக்கு ஒரு சர்ச்சு கோயிங் இயராக இருக்க வேண்டும் ஆலயத்திற்கு செல்லும் வருடமாக இருக்க வேண்டும் குடும்ப ஜபம் செய்யும் வருடமாக இருக்க வேண்டும் தனி ஜபம் செய்யும் வருடமாக இருக்க வேண்டும் எங்கே போனாலும் கர்த்தடைய வசனத்தை இருதயத்தில் எடுத்துக்கொண்டு போகும் வருடமாக இருக்க வேண்டும் இதை நீங்கள் செய்திருங்க எல்லாத்தையும் ஆண்டு உங்களுக்கு செய்திருவார் ஐயா தம்பி தங்கையே நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத உண்டு வருங்காலதை பற்றி கவலைப்படாத எல்லா விஷயம் ஆண்டவர்களுக்கு செய்திருவார் அனைத்தையும் அவர் உங்களுக்கு செய்திருவார் அப்பா எல்லாத்தையும் உங்களுக்கு செய்திருவார் எபேசிய ரெண்டு ஏழு சொல்வது போல இயேசுன்ற ரத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இயேசுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது இயேசு ரத்தம் அவருக்குள் பாவம் மன்னிப்பு பெரியமானவர்கள் மன்னிப்பு அவ்வளவுதான் ஒன்றுமே இல்லை பெரியமானவர்கள் நான் அடிக்கடி இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவேன் பல வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே நான் ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ட்ரெயினில் ஒரு என்னோடு கூட ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்து இருந்தார்கள் அதில் ஒருவர் ஒரு முக்கியமானவர் தமிழ்நாட்டிலே சிறந்த பேச்சாளர் அவர் என்னை பார்த்து கேட்டார் நீங்கள் யார் என்று நான் கத்ரா ஏசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன் அவருடைய வேலை செய்கிறவன் என்று சொன்னேன் கத்ரா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அவர் மன்னிக்கிறார் என்று சொன்னேன் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அதனாலதான் நாடு முன்னேற மாட்டேங்குது நாடு முன்னேறாத காரணம் கத்ரா இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராக இருக்கிறதுனால தொடர்ந்து அவர் சொன்னார் நீங்க கிறிஸ்தவங்க திங்கட்கிழமிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்ய மாட்டீங்க செய்ய வேண்டாத எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவீங்க செய்யத்தக்கதை செய்யாமல் நம்முடைய ஜபத்தை அருமையாக சொல்கிறாரு செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாத செய்துன்னு சொல்லுவீங்க ஞாயிற்றுக்கிழமை மன்னிச்சுடுவார்கள் அதுபோல் திங்கக்கிழமையே சனிக்கிழமை வரைக்கும் மறுபடியும் அந்த செய்யத்தகாத நீங்கள் செய்வீங்க அது பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாத செய்தோம் எனக்கு மன்னின்னு சொல்லுவீங்க மன்னிச்சுடுவார் இப்படியே ஒரு கடவுள் மன்னிச்சுக்கிட்டே இருந்தா நாடு முன்னேறுமா மனிதன் மாறுவானா அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா பைபிள் அப்படி போட்டிருக்கு அவர் மன்னிக்கிறேன்னு சொல்றாரு தான் அப்படி சொல்றாங்க நீங்க வேற ஏதாவது புதிய கருத்து சொன்னீங்கன்னா சொல்லுங்க அதையும் பார்க்கலாம் அப்ப அவர் சொன்னாரு உங்க பைபிள் ஒரு வசனம் எழுதப்படணும் மூணு தடவை தான் மன்னிப்பேன் நாலாவது பாவஞ்சி தான் சுட்டுப்பிடுவேன்னு எழுதணும் இப்படி ஒரு வசனம் இருந்தா நீங்கள் எல்லாரும் சரியாயிருவீங்க நாடு சரியாயிருவேன் அப்போ நான் சொன்னேன் முதலாவது சுடப்பட வேண்டிய நபர் நீங்களாக தான் இருக்கணும் சொன்னேன் ரெண்டாவது சுடப்பட வேண்டிய மனிதன் நானாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் மூணு தடவை தான் தப்பு செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எத்தனை பேரை ஏதும் கேட்டேன் அருமையானவர்களே மனிதர் உள்ளுங்கள் அப்படித்தான் சொல்லுது உன்னை எத்தனை தடவை சொன்னேன் ஏன் திரும்ப திரும்ப இந்த தப்பை செய்யற அடி செவிட்டல கொட்டு தலையில எத்து கர்த்தர் செவட்டில் அடிக்கிறவர் அல்ல கர்த்தர் தலையில கொட்டுகிறவர் பாவம் செய்தாலும் பரவாயில்லை எந்த வயது வரை செய்தாலும் பரவாயில்லை நோக்கி பார் பார் எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்கிறார் துரோகம் செய்த போதிலும் பார் ரட்சிப்பார் பிரியமானவர்களே கர்த்தருடைய சபை கன்னியாகுமரி திருமண்டலம் ஊழியக்காரர்கள் இந்த தேசத்துக்கு சொல்லும் ஒரே செய்தி மன்னிக்கிறார் மன்னிக்கிறார் தவிர புனிதமான செய்தி ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே மன்னிப்பு என்பது என்ன ஒருவர் செய்த தவறை அவருக்கு எதிராக வைத்து அவரை சித்திரவதை செய்யாமல் விட்டுவிடுவதே மன்னிப்புக்கு ஒரு டெபினிஷன் மன்னிப்பு என்பது என்ன ஒருவர் செய்த தவறு நீங்க செய்த தவறு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் ஏதாவது ஒரு வரும்போது நான் உங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்றதிலாம் இருக்கோம் என்ன கண்டாலே ஒரு பயம் வந்துடும் இவருக்கு நான் செய்த தப்பு தெரியும் மன்னிப்பு என்பது ஒருவர் செய்த தவறை அவருக்கு எதிராக வைத்து அவரை சித்திரவதை செய்யாமல் மென்டலி டார்ச்சரிங் பிசிக்கலி டார்ச்சரிங் அவரை சித்திரவதை செய்யாமல் விட்டு விடுவதே இந்த சின்ன சம்பவம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் தகப்பன் வந்து தன்னுடைய மகனுக்கு அவன் பேர் ஜான் ஒரு விளையாட்டு துப்பாக்கி வாங்கி கொடுத்தாரு சும்மா விளையாடுற துப்பாக்கி அந்த அப்பாவுக்கு வாத்துனா ரொம்ப பிரியம் அவங்க வீட்டிலையே ஒரு சின்ன தடாகம் இருந்துச்சு அது நிறைய வாத்திருக்கும் இந்த சின்ன தம்பி ஜான் இந்த துப்பாக்கி சரியாக அவனுக்கு இவனு விளங்காது ஆனாலும் அப்படியே ஒரு வாத்தை வச்சு ஒரு வாத்தை பார்த்து அப்படியே ஒரு கண்ணில் ஒரு அடித்து பார்த்தா ஒரு வாத்து செத்து போச்சு அப்பா பாப்பாரோன்னு பார்த்தேன் அப்பா பார்த்த மாதிரி தெரியல வேற யாரும் பாப்பாங்களோன்னு பார்த்தேன் வேறு யாரும் பார்த்த மாதிரி தெரியல அந்த வார்த்தை எடுத்தான் அங்கே ஒரு சின்ன குழியை தோண்டினா மூடி போட்டுட்டான் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு மூடி போட்டுட்டான் ஆனால் ஜான் ஒரு பெரிய பணக்கார விட்டு பையன் அந்த வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் உண்டு அதில் ஒரு வேலைக்காரத பார்த்துட்டான் ஜான் வீட்டுக்குள்ளே வந்தான் வந்தோடனே வேலைக்காரன் கூப்பிட்டான் ஜான் என்னன்னா சமையல் போ போக மாட்டேன்னா வாத்து அந்த பாத்திரத்தெல்லாம் பாருண்ணா என்ன செய்யணும்னா கழுவுண்ணா கழுவ மாட்டேன்னா ஜான் வாத்து ஜானுக்கு தெரிஞ்சிட்டு நம்மளை பார்த்துட்டான் அப்பாட்ட சொல்லிட்டா அவன் அப்பா நம்மளை கொண்டு பட்டுருவாரு அதனால அவனுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு பெரியமானவர்கள அந்த வேலைக்காரன் அவனை தன்னுடைய வேலைக்காரனாவே மாத்திட்டான் அவன் பெருக்கணும் தூக்கணும் துடைக்கணும் இது எல்லாத்தையும் ஜானு செய்ய வைத்தான் அவன் ஒவ்வொரு நாளும் கழுவனும் பாத்திரங்களை ஜானு செய்ய வைத்தான் கடைக்கு போய் நிறைய ஜாமான் வாங்கி ஜான் கையில் கொடுத்துருவான் ஜான் தூக்கிட்டு வரணும் ஒரு நாள் அல்ல நிறைய நாட்கள் இப்படி நடந்தது ஜானுக்கு தாங்க முடியல இப்படி எத்தனை நாளைக்கு நம்ம இருக்க போறோம் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறோம் அந்த வாட்டை கொண்டது உண்மைதான் புதைத்தது உண்மைதான் இந்த வேலைக்காரன் பார்த்து விட்டது உண்மைதான் என்னை சித்திரவதை செய்கிறான் என்னை சித்திரவதை செய்கிறான் இதை விட அப்பாட்டே போயிட்டானே அப்பாட்டே போய் அப்பா ஒரு வாத்த கொண்டு போட்டேன்ப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா சொல்லிடுவோமேன்னு சொல்லி அப்பாட்ட போனா ஒரு நாள் அப்பா காலில் போய் அப்படியே தொட்டு அப்பாட்டத்தில் மன்னிப்பு கேட்டான் அப்பா உங்களுக்கு மிக பெரியமான வாத்து நீங்கள் கொண்டே இருக்கலாம் எங்கே போயிட்டுன்னு அதை நான் கொண்டு விட்டேன்ப்பா உங்கள் அப்பா சொன்னாரே ஜான் நீ சுடும் பொழுது நான் பார்த்தேன் ஜான் நீ அதை புதைக்கும் பொழுது நான் பார்த்தேன் ஜான் இந்த வேலைக்காரன் வதைப்பதெல்லாம் நான் பார்த்தேன் ஜான் ஆனால் ஒன்றே ஒன்றுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன் நீ எப்பொழுது என்னிடத்தில் வந்து அதை ஒப்புக்கொள்வா என்பதை தான் நான் காத்து கொண்டிருந்தேன் நான் உன்னை அப்பொழுதே மன்னித்து விட்டேன் நடா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே நான் பிறப்பதற்கு முன்னாலேயே நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் சிலுவையிலே மன்னித்து விட்டாரே போய் ஒப்புக்கொண்டு சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே இவ்வளோதான் சிம்பிள் பெரியமானவர்களே அப்பா சொன்னார் அப்போதே நான் உன்னை மன்னிச்சுட்டேன்டா நீ வந்து என்கிட்ட இதை ஒப்புக்கொள்ளணும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை நான் தான் செய்யிட்டேன்ப்பா அவ்வளோதான் சொல்லணும் வேற ஒன்றும் இல்லை இது ஒண்ணுக்கு தான் நான் காத்து கொண்டு இருந்தேன் மன்னிச்சிட்டார் இது வேலைக்காரனுக்கு தெரியாது அடுத்த நாள் ஜான் வரான் வேலைக்காரன் கூப்பிடுறான் ஜான் ஜானுக்கு ரொம்ப தைரியம் வந்துட்டு போம் என்டங்கிறான் சமையல் வா வரேங்கிறான் பாத்திரத்தை கழுவு முடியாதுங்கிறான் அப்பா அப்பாவிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன் இனி நான் உனக்கு அடிமை கிடையாதுங்கிறான் எத்தனை விடுதலை பிரியமானவர்களே எத்தனை விடுதலை பிரியமானவர்களே எத்தனை சுவாதீனம் நம்முடைய இருயத்தில் அப்படியே லகுவா நாம் அறிக்கையிட நம்முடைய இருதயம் வந்து அப்படியே லகுவா இரு மிகுந்த பாரத்தோடு நம்ம வணங்கால் போடுவோம் மிகுந்த லகுவோடு நம்ம எழுபிடுவோம் மாத்துக்கடுங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கத்தராக ஏசு கிறிஸ்து செய்தார் ஆனால் நீங்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றை மறக்கவே கூடாது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் பிரியமானவர்களே அருமையானவர்களே இந்த ஒரு இறக்கத்தை நீங்கள் யாராவது பெறவில்லை என்றால் கத்தருடைய கிருபினாலே ஐயா என்னை கூப்பிட்டார்கள் வாங்கல என்று நானும் வந்திருக்கிறேன் எனக்காக ஐயா சொன்னார்கள் கைகோர்த்து அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஜபத்தினாலே இந்த கூட்டத்தெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயத்த பண்ணினார்களே அவருடைய முயற்சியினாலே இன்றைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை காத்திருக்கின்றது இந்த ஜானை போல நீங்கள் இந்த தூக்குறதுக்கு முன்னால உங்க படிக்கல மொழங்கால் போட்டு அப்பா தப்பு செய்திருக்கேன் இந்த டேட்டில் இந்த இடத்துல இன்னாட்ட தப்பு செய்திருக்கேன் இந்த இடத்துல இங்க இப்படி தப்பு செய்திருக்கிறேன் என் பாவங்கள் எனக்கு முன்பாக ஆண்டவரே என்னை மன்னித்து கொள்ளும் ஒன்னொன்னா சொன்ன போதும் அவரு தெரியும் நம்ம செய்த எல்லா பாவமும் அவர் தெரியும் போய் சொல்லிட வேண்டியதான் அறிக்கை செய்திடணும் வாய திறந்து அறிக்கை செய்திடணும் வாய திறந்து அறிக்கை செய்யணும் ஜபம் என்பது இருதயத்திலிருந்து வருவது யோகா என்பது அறிவிலிருந்து வருவது யோகாவினால விடுதலையே வராது ஜபத்தினால விடுதலை வர முடியும் இருதயம் மாற வேண்டும் மனிதன் அறிவினால் எதையும் சாதிக்க முடியாது அருமையானவர்களே லட்சிப்பு என்பது என்ன லட்சிப்பு என்பது என்ன இரண்டு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன் கைகளிலிருந்து விடுதலை அதாவது அப்போ சொல்றது இருபத்தி ஆறு பதினெட்டு கூறுகின்றது சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர் தேவன் சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து தேவன் எடுத்து ஓடி வந்து விடுதல் அதுதான் லட்சிப்பு இரண்டு என்ன தெரியுமா நீங்கள் எப்போ தப்பு செய்தாலும் ஒரு ஆள் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பான் அவங்களுக்கு சத்துருவாயிடுவான் அவங்களுக்கு பகைங்க ஆயிருவான் லூக்கா ஒன் எழுபத்தி நான்காவது வசனம் சத்துருக்களில் நின்று நம்மை பகைக்கிறவர்களில் நின்று நம்மளே ஒரு அப்படியே கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க மறந்துடாதீங்க நீங்கள் என்னைக்கு சாவீங்க உங்கள் வீடு என்னைக்கு அழியும் உங்கள் பிள்ளைகள் என்னைக்கு நாசமாக வாங்க எத்தனை கண்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் தெரியுமா உங்களுடைய சத்துருக்களில் இருந்து உங்களை பகைக்கிறவர்கள் இருந்து உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்களிலிருந்து உங்களுடைய நலங்களை வஞ்சித்து இருந்து பிரியமான சகோதரனே அதான் லூக்கா ஒன்று எழுபத்தி நான்கு சத்துருக்களில் என்று நம்மை பகைக்கிறவர் யாருடைய கைகளில் இருந்து நம்மை விடுதலை செய்கிறது இந்த ரெண்டும் பாவ மன்னிப்பை பொழுது நமக்கு கிடைக்கும் அதனால தான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் என்பது என்ன பிசாசின் கையிலிருந்து வெளியே வருவது தேவ சமாதானம் என்பது என்ன பகைக்கிறவர்கள் கைகளிலிருந்து இருந்து வெளியே வருவது இதுதான் கன்வர்ஷன் 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 என்பது மனம் திரும்புதல் என்பது ஆக்ஷன் ஆக்சன் ஆப்னிங் டு ஜீசஸ் மனிதன் இயேசுவை நோக்கி திரும்பி விடுதல் அப்படியே திரும்பி விடுதல் அது இட் இன்க்ளூட்ஸ் டூ திங்ஸ் இரண்டு காரியங்களை அடங்கி இருக்கின்றது ஒன்று பாவத்திற்கு முதுகை காட்டுதல் இயேசுக்கு முகத்தை காட்டுதல் இதுதான் பிரியமானவர்களே மனந்திருமுதல் மனம் திரும்புதல் கன்வர்ஷன் பிரியமானவர்களே கன்வர்ஷன் இதை நாம் இதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கி மாலையில் ஒப்பு கொடுத்து இதில் நிலைத்து நிற்கிறவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஜபத்தை விட்டுறாதீங்க தம்மிமார் இன்னைக்கு இந்த இன்ஜினியரிங் காலேஜ்மார் ஜபத்தை பற்றி ஒரு பாட்டு பாடினாங்க ஒவ்வொரு வரியிலையும் எவ்வளவு அர்த்தமறுக்கின்றது பெரிய மாணவர்களை ஜபத்தை விட்டுறாதீங்க ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் காலையில் ஒரு மணி நேரம் மழங்கால நின்றுங்க அது பிறகு மற்றது எல்லாத்தையும் செய்யுங்க அதுக்குன்னு ஒரு ஒன் ஹவர் செப்பரேட் பண்ணிருங்க அப்படின்னா விக்டோரியஸ் லைஃப் இருக்கும் ஏன்னா ஜெய கிறிஸ்து அவர் நமக்கு ஒரு ஜெய ஜீவியம் வேணும் நம்ம இந்த உலகத்தில் கோணலும் மாறுபாடு நடந்த ஒரு உலகத்தில் தான் நம்ம ஒப்பா போகிறோம் அதனால் நம்ம எல்லாருக்கும் நடுவலையும் நம்முடைய மனசாட்சியை காத்துக்கொள்ளணும் நம்முடைய இறுதியத்தை காத்துக்கொள்ளணும் நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளணும் நமக்கு கருத்து ரொம்ப கிருபம் கொடுக்கணும் அதனால் ஒவ்வொரு நாளும் பரிசு தாவியானவரால் அதிகாலையிலேயே நம்ம அபிஷேகம் செய்யப்படணும் உள்ளங்காலேருந்து உச்சந்தளவரைக்கும் பரிசு தாவியானவர் நம்ம அப்படியே மூடிக்கொள்ளணும் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதர்களும் அவர்களுடைய சமூகத்திலிருந்து நம்மை பிரித்து விட கூடாது நாம் திரும்பி விழுந்து விடக்கூடாது வழி போய்விடக்கூடாது அதனாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாராவது இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஜபத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள் பிரியமான அப்படி இல்லை என்றால் நீங்கள் இன்றைக்கு தூங்கும் அப்பா நான் தான் செய்திருக்கேன் தப்பு செய்தற்கு சொல்ல வந்தேன் ஒப்புக்கொள்ள வந்தேன் ஒத்துக்கொள்கிறேன் மன்னித்துக்கொள் ரெண்டாறு வருஷத்துக்கு முன்னால சில்வரின் பாவத்துக்காக நீர் மறித்தீர் இது நான் எனக்கு நல்லா தெரியும் அதை நான் எனக்காக ஏற்றுக்கொள்கிறேன் எனக்காக அதை பர்சனலைஸ் பண்ணி கொள்கிறேன் இனி என்னுடைய இருதயத்தில் ஏசு கிறிஸ்து என்னுடைய சரீரம் பருசுத்தாக என்னுடைய ஆலயம் இப்படி நீங்களும் நானும் நம்மை ஒப்புக்கொண்டு நம்மை தாழ்த்தி நாம் யார் என்பதை ஒப்புக்கொள்வோம் என்றால் ஏசு மன்னிப்பார் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் பெரிய மாணவர்களே நான் மதுரையிலே கூட்டுகள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சென்ட்ரல் ஜெயிலே அந்த ஒரு அது இந்த திங்கள் செவ்வாயிலே தூக்கு தண்டனைக்காக முடிவு செய்யப்பட்டிருந்த ரெண்டு கைதிகளை ஜெயிலில் வந்து பார்த்து அவர்களுக்காக ஜோம் பண்ண வேண்டும் அவர்களை நீங்கள் பேச வேண்டும் என்று என்னை சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் யங்ஸ்டர்ஸ் தான் அங்கே ரெண்டு தனி செல்லில் இருக்காங்க ஒரு பத்துக்கு பத்து ஒரு செல்லு தான் அது அதில் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க ரெண்டு பேருக்கு முன்னாலேயும் என்ன அந்த போலீஸ்காரங்களும் என்னை கூட்டிகிட்டு போன அந்த கத்தருடைய சபை ஊழியரும் நாங்களும் ஒரு முதல்ல ஒரு ஆளை போய் பார்த்தோம் அந்த ஆளை பார்த்தா அவர் அந்த பத்தடி நீளமுள்ள அந்த ரூமில் இந்த சைடிலேருந்து அந்த சைடுக்கு போவார் அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு வருவார் அப்புறம் இங்கேருந்து அங்கே போவார் அப்புறம் இங்கேருந்து இங்கே வருவார் ஒரு எக்ஸ் மாதிரி போய்கிட்டே இருப்பார் அவர் தெரிஞ்சு போச்சு புதங்களே வியாழக்கிழமையே தன்னை தூக்க போகிறாங்கன்னு அவர் எங்களை எட்டு கூட பார்க்கலை எட்டு கூட பார்க்கலை அவர்கிட்ட லேசா பேச்சு கொடுத்தா உள்ள இருந்து கத்துறாரு போ கொன்னு விடுவேங்க இந்த இடத்துல நிற்காதே கொண்டு போடுவேங்கிறாரு இன்னும் கொஞ்சம் அமையலாம் நின்றுட்டு இருந்தா கிட்ட இருந்தே அந்த கம்பியை பிடிச்சி ஆட்டுறாரு அவ்வளவு கோபம் பெரியமானவர்களே அவ்வளவு கோபம் ஆனால் ஒரு நாள் அடுத்தவர்கிட்ட போனோம் அடுத்த வருட்ட போன ஒரு அமைதியாக இருந்தார் அவர்கிட்ட ஐயா உங்களுக்கு பேசலாமான்னு நான் கேட்டேன் ஐயா பேசுங்க ஐயா உங்களுக்கு இந்த வாரத்தில் மறந்து தண்டனையாமே ஆமையா உங்க நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லலாமா பைபிளில் இருந்து சொல்லுங்க ஐயா கத்ரா ஏசு கருசு பற்றி உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டது இல்லை ஐயா நான் அவருக்கு சொல்கிறேன் சில வசனங்களை வாசித்தேன் அழ ஆரம்பிச்சிட்டார் அழ ஆரம்பிச்சிட்டார் இந்த கம்பியை பிடிச்சிட்டு அழுறாரு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்ச நேரம் அமையலாகவே இருந்தோம் அப்புறம் அவர் சொன்னார் ஐயா லாட்ரி சீட்டு வாங்கினேன் ஒரு ரூபா கொடுத்து ஒரு லட்சம் கிடச்சிது ஒரு லட்சம் கையில் உடனே என் மனைவியை மறந்தேன் இன்னொரு பெண் மேலே ஒரு காசு வந்துச்சு அந்த பெண்ணிட்ட போயிட்டேன் அந்த பெண்ணு சொன்னால் உன்னுடைய நீ கொல்லு அப்போதான் நான் உன்னோடு வருவேன்னு சொன்னான் அன்றைக்கு ராத்திரி ஒரு கத்தியை எடுத்து என் மனைவி தூங்கும் பொழுது அவடைய சங்கை பிடித்து அவளை நான் அறுத்தேன் அவள் சொன்னா இது வரைக்கும் உங்களை நான் அன்போடு நேசித்தேனே எதற்காக நீங்கள் என்னை அறுக்குறீர்கள் சொல்லிட்டு அருங்க நான் உங்களை தடை செய்யலைன்னா நான் ஒன்றுமே சொல்லலை என் மனைவி செத்து போயிட்டான் அப்புறம் போலீஸ் என்னை பிடிச்சாங்க ஐயா இந்த ஒரு லட்சமும் கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு அவளும் என்னை விட்டு ஓடிட்டா இப்போ நான் சாக போகிறேன் என் மனைவி முகம் என் முண்டால் வந்து நிற்குது ஐயா என்னை ஆண்டோர் மன்னிப்பாரா பிரியமானவர்களே நான் சொன்னேன் நீங்கள் உங்களை பாவத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் அவர் ஒப்புக்கொள்ளவே இல்லை அது வரைக்கும் ஜட்ஜிட்ட மனுப்பிக்கிட்டே வந்தார் ஆனால் அன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒப்புக்கொண்டார் என்னுடைய மனைவியை கொன்றது நான் தான் இந்த தப்பிசை செய்தது நான் தான் பிரியமானவர்களே அவருக்கு ஒரு சிபாரிசு மனு அனுப்பப்பட்டது ஜனாதிபதிக்கு அவருக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது ஆனால் அடுத்தவரோ தூக்கப்பட்டார் இவர் முற்றிலும் மாறிவிட்டார் அப்படியே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அவர் அந்த ஜென்ம அந்த தண்டனை அனுபவிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக மாறினார் அவருக்கு ஜென்ம தண்டனை குறைக்கப்பட்டது இன்னைக்கு மதுரையிலே வாழ்கிறார் பிரியமானவர்களே விபசாரத்திலும் கொலையிலும் விழுந்த தாவிதை மன்னித்தவர் இந்த உலகத்திலே உள்ள எல்லாரையும் மன்னிக்க சித்தமாயிருக்கிறார் என்னையும் மன்னிக்கிறார் உங்களையும் மன்னிப்பார் ஒப்புக்கொள்ள வேண்டியதா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி நம்ம ஜோம் பண்ணுவோம் நம்முடைய இறுதியத்தை கத்தலா ஏசுனதாக நம்ம வச்சுக்கிடுவோம் மற்ற எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சிருவோம் வேற ஒண்ணும் வேண்டாம் இவடையெல்லாம் ஒரு நாள் நம்ம கூட வரப்போறது இல்லையா ஒன்று வராது நமக்கு முதலாவது நம்முடைய இருதயத்தில் ராஜா வந்துட்டா இவெல்லாம் நம்ம கூட கொடுக்கப்படும் நமக்கு எல்லாம் கொடுக்கப்படும் நம்ம நினைச்சதுக்கும் அதிகமாக கர்த்தர் நமக்கு வருமானம் தந்துடுவார் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார் ஆனால் முதலாவது அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வந்துடணும் அப்படியே இருக்கணும் அவரை தொந்தரவு பண்ணி விட கூடாது நம்ம அவருக்கே நம்ம ஒபே பண்ணணும் அன்புள்ள எங்கள் நல்ல தகவனே எங்கள் சகோதரர்களை ஆசீர்வதியும் ஐயா என் அருமையான சகோதரிகளை ஆசீர்வதியும் ஐயா இங்கு வந்திருக்கிற தம்பி தங்கை மாதிரி ஆசீர்வதியும் ஐயா நாங்கள் யாரும் நல்லவர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறோம் ஐயா எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஐயா ஏஸ்வி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஐயா ஆமே